வேந்தரின் இலங்கத்திற்கு காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். முழுவீச்சில் மீனவர்களை தேடும் பணி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. ஒகே புயலில் சிக்கிய 57 தமிழக படகுகள் கர்நாடக மராட்டிய கரைகளில் ஒதுங்கின. வங்கக்கடலில் மீண்டும் புயல் சின்னம், வட தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை. ஆர்கே நகர் வேட்புமனு தாக்கல் இன்று கடைசி நாள். ஜே தீபா, நடிகர் விஷால் இன்று மனு தாக்கல். காணாமல் போன மீனவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடக்கிறது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். குமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒக்கி புயல் பாதிப்பு மற்றும் கனமழை வெள்ள சேதத்தை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். நேற்று குமரி மாவட்ட மீனவ கிராமங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய நிர்மலா சீதாராமன், கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கன்னியாகுமரி பகுதியில் புயல் ஏற்பட்டுள்ளது என்றார். மீனவர்களை மீட்கும் பணி பாரபட்சமின்றி தொடர்ந்து நடந்து வருகிறது. இதுவரை 357 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். நம்மளுடைய தேடும் முயற்சி இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஏர்கிராப்ட் P8I என்ற அந்த ஏர்கிராப்ட் 30ஆம் தேதி காலையில சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் டெய்லி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டு தான், இருட்டு வர வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். மொத்தமா கேரளா ஆனாலும் கர்நாடகா ஆனாலும் தமிழ்நாடு ஆனாலும் கடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவனையும் நல்லபடியா கூட்டிட்டு வந்து அவன் குடும்பத்தோட சேர்க்கறது தான். முன்னதாக சுசீந்திரம் பகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஒகே புயல் காரணமாக திசை மாறி போன தமிழக மீனவர்களின் 57 படகுகள் கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலத்தில் கரை ஒதுங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. ஒகே புயலால் குமரி மற்றும் கேரளத்தின் அரபிக்கடல் பகுதிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின. அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழகம் மற்றும் கேரள மீன்பிடி படகுகள் புயலில் சிக்கி காணாமல் போயின. காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் தற்போது 11 கப்பல்கள், 2 விமானங்கள், 2 ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக மீனவர்களின் 32 படகுகள், 346 மீனவர்களுடன் கர்நாடகத்தின் கார்வார் பகுதியிலும், 25 படகுகள் மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி தேவ்கார் பகுதிகளிலும் கரை ஒதுங்கியுள்ளன. ஒகே புயலால் ஏற்பட்ட உயிரிழப்பு 19 அதிகரித்துள்ளது. மீனவர்கள் பலர் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மற்றும் கேரள பகுதிகளில் ஒகே புயல் ஏற்படுத்திய பாதிப்பால் கடலுக்கு சென்ற மீனவர்கள் பலர் காணாமல் போயினர். அவர்களில் 690 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை, கடலோர காவல்படை, விமானப்படை போன்றவை அறிவித்துள்ளன. கேரள மாநிலம் கண்ணனூர் அருகே குமரி மீனவர்கள் 13 பேர் நேற்று மீட்கப்பட்டனர். இதனிடையே கேரள மாநிலம் கொல்லம் துறைமுகத்தில் 10 மீனவர்களின் உடல்களும், விளிஞ்சம் துறைமுகத்தின் அருகே 8 மீனவர்களின் உடல்களும் கரையொதுங்கின. கொல்லம் துறைமுகத்தில் கரையொதுங்கிய உடல்களில் ஒன்று குமரி மாவட்டம் ரமையன்துறையைச் சேர்ந்த ஜெர்மியான் என்பவரின் உடல் என்பதும், கொல்லத்தில் கரையொதுங்கிய உடல்களில் ஒன்று தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர் ஜூட் என்பவரின் உடல் என்றும் தெரியவந்துள்ளது. இதனிடையே மீனவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய கடற்படையின் INS வெண்டுருத்தி கப்பலின் உயர் அலுவலரான ஜி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். Now this particular cyclone has been a great surprise. The chances of a severe cyclone developing in this area in this season is only 0.5% if you look at history of cyclones. In Lakshadweep itself, about 24 people have been saved, rescued today, and 13 have been picked up off the Kerala coast. They're being taken to Kollam. There is a P8I in the air, and that is 24 hours when the P8I goes back from Markona. ஒகே புயல் காரணமாக குமரி மாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் கடந்த 4 நாட்களாக உணவு வழங்கப்படாததை கண்டித்து நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
ஒகே புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்திற்கு நெல்லை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து துப்புரவு பணியாளர்கள் 2000 பேர் வரை அழைத்து வரப்பட்டிருந்தனர். கடந்த 4 நாட்களாக இவர்களுக்கு உணவு வழங்கப்படாததால் தங்கள் சொந்த செலவில் இவர்கள் உணவருந்தி வந்தனர். கையிலிருந்த பணம் முழுவதும் தீர்ந்த நிலையில் நேற்றிரவு நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 300 மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். வீட்டில் வந்து காலையில் 11 சொன்னாங்க, துப்புரவு பணியாக உதவி செய்ய போகணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு 200 பஸ் எடுத்தாலும் நாங்கள் கிளம்புங்க அப்படின்னா, சரிங்க சார், சாப்பாடு 500 சம்பளம் கொடுத்துருவான்னு சொன்னாங்க. சாப்பாடெலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, காலையில் வந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு சாப்பிடல. இங்கே வந்த பிறகு சாப்பாடு கிடையாது, நீங்கள் நேரம் எங்கேயே போகணும் அப்படின்னு பசியும் மட்டுமா இருக்கும், அந்த மாதிரி போக முடியாது. போயிட்டு போனாலும் காலையில் வேலை பார்க்குறாங்க. புயலில் சிக்கிய தமிழக மீனவர்கள் அத்தனை பேரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என கோவை வஉசி திடலில் நடந்த எம்ஜிஆர் 100 விழாவில் முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார். கோவை வஉசி திடலில் நேற்று எம்ஜிஆர் 100 விழா நடந்தது. இதில் பங்கேற்ற முதல்வர் பழனிசாமி 691 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். பல புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி பேசினார். சிறு தொழில் செய்பவர்கள் வணிக ஆர்டர் தருபவர்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க சொன்னதாகவும், அடுத்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் இது முன்னிறுத்தப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். பொள்ளாச்சி வட்டத்தை பிரித்து புதிதாக ஆனைமலை வட்டம் உருவாக்கப்படும், பில்லூர் 3வது குடிநீர் திட்டம் கொண்டுவரப்படும் என முதல்வர் கூறினார். ஆனைமலை 6 நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த குழு அமைக்கப்படும், கேரள அரசின் அனுமதி பெற்று ஈஷா மையத்துடன் இணைந்து சிறுவாணி அணை தூர்வாரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மீனவர்கள் புயலில் சிக்கிக்கொண்டார்கள், அவர்களை மீட்பதற்காக இந்திய கப்பல்படை மற்றும் கடலோர கப்பல்படையில் கடலோர பாதுகாப்பு படையில் கப்பல்கள் பதினைந்து இதற்காக தேடுகின்ற பணியில் ஈடுபட்டுள்ளது. ஆகவே அரசை பொறுத்தவரைக்கும் அனைத்து நடவடிக்கையும் முனைப்போடு செயல்பட்டுக் கொள்கின்றதை நேரத்தை சுட்டிக்காட்டி வருகின்றேன். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். இந்த நிலையில் ஜே தீபா, நடிகர் விஷால் உள்பட பலர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளனர். நடிகர் சங்க செயலரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான நடிகர் விஷால் இன்று காலை ராமாவரத்தில் உள்ள எம்ஜிஆர் நினைவில்லத்தில் மரியாதை செலுத்திய பின் பகல் 12:30 மணியளவில் ஆர்கே நகர் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இவை பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. வருகிற டிசம்பர் 21 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 27 தொடங்கி இன்றுடன் முடிவடைகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் மருது கணேஷ், அதிமுக சார்பில் மதுசூதனன் உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்தி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். மேலும் கடைசி நாளான இன்று பாஜக சார்பில் கரு நாகராஜன், அதேபோல் நடிகர் விஷால் மற்றும் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா உள்ளிட்டோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார்கள். மேலும் ஏற்கனவே டிடி தினகரன் உள்ளிட்ட 30 சுயேட்சை வேட்பாளர்கள் இடைத்தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல வருகிற டிசம்பர் 21 இதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான முழு பணியை இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பணம் பட்டுவடா, தேர்தல் விதிமுறைகள் உள்ளிட்ட நடைபெறாமல் இருக்க இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு கண்காணிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் வருகிற டிசம்பர் 5 அதாவது நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் மறுபரிசீலனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 7 வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறுவதற்கான கடைசியான ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திக்காக ஆர்கே நகர்லிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் பிரகாஷ். ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் நடிகர் விஷால் போட்டியிடுவது அவரது சொந்த விருப்பம் என அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி புயல் வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்ற டிடிவி தினகரன் மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது விஷால் தனக்கு நண்பர் என்று கூறிய டிடிவி தினகரன், ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பவர்களை விரட்டியடிப்பதில் விஷால் தனக்கு உதவுவார் என குறிப்பிட்டார். ஒகி புயலால் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அதை அரசியலாக்க விரும்பவில்லை எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். எனக்கு அவருக்கு இல்லை இருக்கு, அவர் ஒரு நல்ல நண்பர் எனக்கு. இன்னைக்கு அவர் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து அவரை தேர்தல் நடிக்கிறாரு, அதுக்கு நான் என்ன எனக்கு எல்லாம் காரணம் அப்படிலாம் நான் ஒருத்தரை தூண்டி விட்டு அதுக்கெல்லாம் வரக்கூடிய ஆளா விஷால், அவர் சுயமா முடிவு எடுத்து வந்திருக்காரு. அம்மா அவர்களின் வேட்பாளராகிய எங்களது வெற்றியை, அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி, எங்கள் வெற்றி நிச்சயம். அதனால்
வங்கக்கடலில் மீண்டும் புயல் சின்னம் உருவாகி இருப்பதை அடுத்து வட தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதியில் நீடித்த வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வரும் 7 தேதி வரை ஆந்திரம் வடதமிழகம் நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதனால் தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அது அறிவித்துள்ளது. சாகர் என்ற பெயரில் வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகி வருவதால் சென்னை மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 5 மற்றும் 6 தேதிகளில் கடலூர் பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு இன்று முதல் கடலூரில் முகாமிடவுள்ளது. 125 கோடி இந்தியர்களே என் கடவுள் என்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். சுரேந்திரநகர் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை அவர்கள் எப்படி வழிநடத்த முடியும் என கேள்வி எழுப்பினார். நாட்டின் வளர்ச்சியே பாரதிய ஜனதாவின் குறிக்கோள், குஜராத்தை இன்னும் உயர்த்துவோம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்காக காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ராகுல்காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். காங்கிரஸ் கட்சித் தலைவராக இருந்து வரும் சோனியா காந்திக்கு அடிக்கடி உடல்நலம் குன்றி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு தேர்தல் தற்போது நடந்து வரும் நிலையில் கட்சித் தலைவருக்கான தேர்தல் வரும் 16 தேதி நடக்கிறது. அதில் ராகுல்காந்தி போட்டியிட இருக்கிறார். அவரது பெயரை மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதல்வர் அசோக் சவான் உட்பட அந்த மாநிலத்தின் 30 காங்கிரஸ் தலைவர்கள் முன்மொழிந்துள்ளனர். தலைவர் பதவிக்காக ராகுல்காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ராகுலை தவிர வேறு யாரும் அந்த பதவிக்கு போட்டியிடவில்லை என்றால் ராகுல்காந்தி காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்படுவார். நாகை மதுளானாற்றில் 10 இடங்களில் உடைப்பு, 500 ஏக்கர் சம்பா பயிர் நீரில் மூழ்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே வலிவலம் மதுளானாற்றில் 10 மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் வலிவலம், கொடியாலாத்தூர், தென்மருதூர், கீரமுடி உள்ளிட்ட 7 கிராமங்களில் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. உடைப்பை சரி செய்யுமாறு மக்கள் வேண்டுகோள் விடுத்தும் அரசு தரப்பில் யாரும் வராததால் கிராம மக்களே மண்வெட்டி, கடப்பாறை, பிளாஸ்டிக் சாக்குகளுடன் உடைப்பை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். மழை நீடித்தால் இன்னும் பேரிழப்பு வரும் என மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பாலத்திலிருந்து அரசு பேருந்து விழுந்த விபத்திற்குள்ளானதில் இருவர் பலியானார்கள். அவிநாசியிலிருந்து அன்னூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஆட்டையம்பாளையம் அருகே சென்றபோது கார் ஒன்று அதிவேகமாக பேருந்தை முந்தியது. அப்போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து பக்கவாட்டில் கவிழ்ந்தது. அதில் சுந்தரப்பன், கனகராஜ் என்ற 2 முதியவர்கள் அந்த இடத்திலேயே பலியானார்கள். 30 மேற்பட்ட பேருந்தின் பயணிகள் பலத்த காயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் அவிநாசி அரசு மருத்துவமனை மற்றும் திருப்பூர் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செய்யாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருமண மண்டபம் ஒன்றில் தற்காலிக பள்ளி அமைக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உத்தரவிட்டுள்ளார். ஒக்கி புயல் காரணமாக ஏற்பட்ட பலத்த மழையால் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அணையிலிருந்து செய்யாற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டது. காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையில் மாகரல் அருகே உள்ள பாலம் ஏற்கனவே சேதமடைந்து வலுவிழந்த நிலையில் அங்கு போக்குவரத்துக்கு ஆட்சியர் தடை விதித்தார். 17 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் அவர் விடுத்துள்ளார். இந்நிலையில் செய்யாற்றுக்கு மறுபுறம் உள்ள இளையனார் வேலூர், வள்ளிமேடு, காவந்தண்டலம், சித்தாத்தூர் கிராம மாணவர்கள் மறுக்கரையில் உள்ள நெய்யாடுப்பாக்கம் மேல்நிலைப் பள்ளிக்கு வர முடியாது என்பதால் இளையனார் வேலூரில் ஒரு தனியார் மண்டபத்தில் தற்காலிக பள்ளி அமைக்கவும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்து வெள்ளப்பள்ளம் கிராமம் உள்ளது. இங்கே கடைத்தெருவிலிருந்து மீனவர் குடியிருப்புக்கு செல்லும் சாலையில் உள்ள சிமெண்ட் பாலம் கடந்த 4 நாட்களாக பெய்த மழை காரணமாக இடிந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மீனவர் குடியிருப்புக்கு செல்ல 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது. மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பரப்பலாறு அணையிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 30 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகா மேற்கு தொடர்ச்சி மலை வடகாடு பகுதியில் பரப்பலாறு அணை உள்ளது. 90 அடி உயரமும் 197.95 மில்லியன் கன அடி கொள்ளளவும் கொண்ட இந்த அணையால்
ஆறு குளங்கள் நிரம்பி 2034 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கரூர் மாவட்டத்தில் 289 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை அடைகின்றன. பரப்பலாறு அணையில் தற்போது 84.50 அடி நீர்மட்டம் உள்ள நிலையில் அணைக்கு 30 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 30 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள 4 ஏரிகள் 100% நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மழையை நம்பி விவசாயம் செய்யும் மாநிலம் பெரம்பலூர். இங்குள்ள விவசாயிகள் மானாவாரி பயிர்களாக பருத்தி, சின்ன வெங்காயம், மக்காச்சோளம், சிறுதானிய பயிர்களை பயிரிட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு பெரம்பலூரில் சரியாக மழை பெய்யாத நிலையில் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள 73 ஏரிகளில் அரும்பாவூர் பெரிய ஏரி, சின்ன ஏரி, குன்னம்பட்டம் வடக்கலூர் ஏரி மற்றும் வரகுப்பாடு ஏரி ஆகிய 4 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன. முழு கொள்ளளவை எட்டி ஏரி நீர் மறுகால் பாய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியை மிதக்கின்றனர். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் இரவு நேரத்தில் காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை தடுத்து நிறுத்துமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள தேவாரத்தில் விவசாயிகள் கப்பை கிழங்கு, சோளம், கரும்பு போன்றவற்றை பயிர் செய்து வருகின்றனர். இங்கு இரவு நேரத்தில் வரும் காட்டு யானைகள் பல ஏக்கர் விளைநெற் பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. தேவாரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்ததால் காவலுக்கு ஆட்கள் நிற்கவில்லை. இதை வாய்ப்பாக்கி யானைகள் விளைநிலங்களில் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. யானைகள் விளைநிலங்களுக்கு வராமல் தடுக்க அரசு மின்வேலி அமைத்து அகழி வெட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவிலில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக கருதப்படும் இடம் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில். இங்கு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் அருள் பாலித்து வருகிறார். இங்கு திரு கார்த்திகையொட்டி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுடன் எழுந்தருளி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியை கண்டருளினார். பின்னர் திருவீதி உலா நடந்தது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மோகன் அறக்கட்டளை சார்பில் சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்தில் கர்நாடக இசை கச்சேரி நடத்தப்பட்டது. உடல் உறுப்பு தானம் செய்தவர்களை கௌரவிக்கும் வகையிலும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஏற்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகிகள் ரஞ்சனி மற்றும் காயத்ரியின் இசை கச்சேரியை திரளானோர் கேட்டு ரசித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் ஒரு சிலர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெயர்களை பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பத்மபிரியா ரவி, சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் ராஜு சிவசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா புகார் நம்மளோட பாடியிலேருந்து எத்தனை பேருக்கு நம்ம மறுவாழ்வு கொடுக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் உடல் உறுப்பு தானம் பண்ணினா நம்ம கண்கள்னால 2 பேருக்கு விழி கிடைக்கும், நம்ம கிட்னிஸ் 2 பேருக்கு மறுவாழ்வு கொடுக்கும், நம்ம லிவர், நம்ம ஹார்ட், நம்ம லங்ஸ், நம்ம பேங்க்ரியாஸ் எல்லாமே தானம் பண்ணலாம், நம்ம ஸ்கின் தானம் பண்ணலாம், நம்ம போன்ஸ் தானம் பண்ணலாம். கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பதற்கான பழக்கலவை நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள ரபதா பிளாசா விடுதியில் கண்கவரும் விதத்தில் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு இன்னும் 3 வாரங்களே உள்ள நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ரமதா பிளாசா விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக்குக்கான பழக்கலவை நிகழ்ச்சி நடைபெற்றது. உலர்ந்த பழங்கள், பாதாம், முட்டை, பலவகையான மதுபானங்கள் கலந்து பழக்கலவை தயார் செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கேக் பழக்கலவை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மொபைல் This hotel is all about celebrations. Now today the celebration, we are kick-starting our first celebration with a cake mixing ceremony which has been organized here, wherein different dignitaries of the city are here. We are mixing fruits, nuts with the wines and liquor which will be allowed to ferment for next few days. And when the Christmas comes, we will be making the new cakes, the Christmas cakes and the puddings from this particular fermented nuts to give it the right flavor and the texture. It's a very good experience because in Thailand we don't have this kind of cake mixing event like here. That cake mixing is like a big event, and I'm so happy to be here and to experience this kind of thing and to share with my friends.
சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பார்க்குறேன். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். அங்கே ஆக்சுவலி கிறிஸ்டியன்ஸ் இல்லை, ஆனாலும் கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது. அதனால தான் நான் வந்து கேக் மிக்சிங் இதில் வந்து ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு நினச்சேன். நான் ரொம்ப ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்ஸ் சென்னையில் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிரியாவில் விமான தாக்குதல், குழந்தைகள் உட்பட பலர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக இயங்கும் தீவிரவாத குழுக்களின் நிலைகள் மீது சிரிய மற்றும் ரஷ்ய விமானங்கள் தாக்குதல் நடத்தின. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் அருகே கௌத்தா பகுதியில் உள்ள ஹர்மோரியா ஹராஸ்டா பகுதிகளில் விமானங்கள் குண்டு வீசின. இதில் பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. விமான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பலர் இறந்ததாக கருதப்படுகிறது. அந்த பகுதியில் புகை சூழ்ந்து காணப்படுகிறது. இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று டிசம்பர் 4, 1976 தமிழ் புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி நினைவு நாள். எழுதுவது ஒரு கலைஞனுக்கு இயல்பானது. மல்லிகை பூப்பது போல, விதைகள் விழுந்து மரமாவது போல, அறிவுக்கு புலப்படாத பாலுணர்வின் தூண்டுதல் போல என்று கூறிய நா பிச்சமூர்த்தி 1900 ஆகஸ்ட் 15 கும்பகோணத்தில் பிறந்தவர். வழக்கறிஞராகவும் அரசு பணியாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் பணியாற்றிய பிச்சமூர்த்தி ஹனுமான், நவ இந்தியா, சுதேச மித்திரன், சுதந்திர சங்கு, தினமணி, மணிக்கொடி உள்ளிட்ட இதழ்களில் எழுதி வந்தவர். முள்ளும் ரோஜாவும் சிறுகதை மூலம் தமிழ் இலக்கியத்தில் அறியப்பட்ட ஆளுமையாக உருவெடுத்த இவரின் பெட்டிக்கடை நாரணன் என்னும் கவிதை தமிழில் முதல் நவீன புதுக்கவிதையாக கொண்டாடப்படுகிறது. 18 குயிலின் சுருதி, காக்கைகளும் கிளிகளும், மனநிழல் உள்ளிட்ட பல படைப்புகளை தமிழுக்கு தந்தவர் நா பிச்சமூர்த்தி. கவிதையில் தத்துவார்த்த ரீதியில் படிவ உத்தியை சிறப்பாக கையாண்ட பிச்சமூர்த்தி 1976 டிசம்பர் 4 மறைந்தார். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தியின் நினைவு நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முழு வீச்சில் மீனவர்களை தேடும் பணி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. ஒக்கி புயலில் சிக்கிய 57 தமிழக படகுகள் கர்நாடக மராட்டிய கரைகளில் ஒதுங்கின. வங்கக்கடலில் மீண்டும் புயல் சின்னம், வட தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை. ஆர்கே நகர் வேட்புமனு தாக்கல் இன்று கடைசி நாள். ஜே தீபா, நடிகர் விஷால் இன்று மனு தாக்கல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.